ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி ஷஷ்டி மாலை ஏழு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி நட்சத்திரம் பரணி மாலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கி கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் மூன்று பஞ்சபோத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களைப் பார்க்கலாம் பொன்னான எண்ணமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய அமைதியான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நிலம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் அதே சமயத்தில் நீண்ட நாளாக எதிர்பார்த்த வீடு பூமி மனை இன்றைய நாளில் வாங்கக்கூடிய பாக்கியம் ஒரு சில பேருக்கு அமையும் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வியாபாரத்தில் வெகு லாபம் கிடைக்கக்கூடிய விறுவிறுப்பான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கலை சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நல்வாய்ப்பு இன்றைய நாளில் நாடி வரும் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் உடல் உபாதையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேலம் அழகிரிநாதர் அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு எம் புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை விரும்பக்கூடிய ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகள் வகையில் இருந்த தொல்லைகள் விலகக்கூடிய நிம்மதியான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் கடந்த காலங்களில் யோசித்து யோசித்து படித்த கல்வியை இன்றைய நாளில் நேசித்து படிக்கக்கூடிய நேர்த்தியான சூழ்நிலைகள் பூர்த்தியாகவே அமையும் அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி பரபரப்பாக செயல்பட்டு பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் பெருகக்கூடிய வகையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்துல தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தாராளமான தன வரவுகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் தவிடுபடியாக கூடிய தா தாத்பரியத்தையும் உணர முடியும் பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பு இல்லாத பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகம் இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளை சந்திக்க முடியும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் உயர்வும் நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றமும் இன்றைய நாளில் அமையும் அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை ஓரளவு கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இளங்கையம்மன் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஆர் அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் விரயங்கள் குறையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சந்திர பகவானுடைய வீட்டில் ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்வேகத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்க முடியும் சந்திராஷ்டமம் சங்கடத்தை கொடுக்காது அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டி இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஒருவருக்கொருவர் பார்த்துக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லா திருமண வாய்ப்பு அமையும் ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு புத்திர பேருக்குண்டான பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதியை மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்த கிரீஸ்வரர் அதிர்ஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் செப்பந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட் சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமை என்ற மூன்று எழுத்தால் பொறாமையை விரட்டியடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் பொதுவாக பூமி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசாங்க ஒப்புதல் இன்றைய நல்லால் கிடைக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி டபிள்யூ படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன மாற்றம் அமையக்கூடிய வகையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானுடைய அனுகிரகம் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய அனுகிரகம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி உச்சம் இந்த மாதிரி பல்வேறு வகையில் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகமான சூழ்நிலை இல்லாமல் பண வரவுகளை சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனமாக செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வழிபாட்டு தெய்வம் அதுல்ய நாதேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ பி மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய புண்ணியமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருந்தால் கூட சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் உடல் தொல்லையிலிருந்து உடல் உபாதைகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அமையும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபமும் பெட்ரோல் டீசல் எண்ணெய் நிலக்கரி விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதியான லாபமும் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எஃப் நிதானத்தை கடைபிடித்து நினைத்ததை அடையக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான வாய்ப்புகள் அமையக்கூடிய பெருமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தம ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அனைத்து துறையில் உள்ளவர்களும் இல்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் ஒரு சில வியாபாரிகள் உள்ளூர் அல்லது வெளிநா வெளி மாநிலம் அப்படிங்கிறத விட வெளிநாடுகளுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால விவேகத்தோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகநாதர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர் ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் வாகனமும் வாங்கக்கூடிய பொன்னான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி அங்காரகன் செவ்வாய் பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நினைச்ச மாதிரி நீண்ட நாள் எதிர்பார்த்த பூமி மனை இன்றைய நாளில் வாங்க முடியும் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்க முடியும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அதுவும் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய தேவை பூர்த்தியாகும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் காப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தக்கடை மாரியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ டி ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் சொந்த வீடு வாசல் சேருவதற்கு அல்லது வாங்குவதற்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த மாதிரியான கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே கால நேரம் பார்த்து உங்களுக்கு அமைய வேண்டிய சொத்து அதாவது கையளவு நிலமாக இருந்தால் கூட அது சொந்த நிலமாக அமையணும் அப்படிங்கிற இயக்கத்தோடு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக அதாவது கற்பக விநாயகரையும் கால பைரவரையும் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது கால பைரவரை வியா செவ்வாய்க்கிழமை நாட்களில் மாலை நேரத்திலும் கற்பக விநாயகரை அதே செவ்வாய்க்கிழமை காலை நேரத்திலும் வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வழிபாடு தொடர்ந்து வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாகவே பூமி அப்படிங்கிற அந்த வரம் சாமி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் அதுவும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் பூமிகாரகன் அங்காரகன் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பகவான் எந்த மாதிரியான அம்சம் எந்த மாதிரியான கேந்திரம் எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு அந்த அமைப்புக்கு தகுந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தி இந்த மாதிரியான ஒரு புனஸ்காரங்களை பூமி அதாவது வேண்டுதல்களை அல்லது பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களே திகச்சு நிற்கிற அளவுக்கு இந்த பூமியும் செல்வமும் வாகனமும் அமையும் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்